வணக்கம். மத்திய அரசின் வேளாண் திருத்த மசோதாவை கண்டித்தும் டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே திமுகவின் கோவை மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா கவுண்டர் என்கின்ற ஆர் கிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம், பகுதி செயலாளர்கள் அருள்குமார், மதியழகன், பொன்னுசாமி, சிவா என்ற பழனிசாமி, சண்முக சுந்தரம், ரவி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் சி எம் கே குமார், கார்த்திக், பொறுப்பு குழு உறுப்பினர்கள் நந்தகுமார், துரைசாமி, சுந்தரம், ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார், கட்சியின் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அதேபோல பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1500 மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி, நகர கழக பொறுப்பாளர் மருத்துவர் வரதராஜ், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மருதவேல், துரை, கிரி, கதிர்வேல், யுவராஜ், திம்மங்கது சக்திவேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் மூக்காமுத்து, மாவட்ட பொறுப்பு குழு பணப்பட்டி வேலுமணி, தனபாலகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி பொள்ளாச்சி அமுத பாரதி, நகர கழக துணை செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மெடிக்கல் பரமசிவம், துணை அமைப்பாளர் பி ஏ செந்தில், வால்பாறை பால்பாண்டி, கோழிக்கடை கணேஷ், வர்த்தக அணி பாஸ்கர், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சாந்தி தேவி தர்மராஜ், சண்முக பிரியா ஸ்ரீனிவாசன், மாவட்ட மகளிர் தொழிலாளர் அணி மங்கையர்கரசி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். நன்றி.